வணக்கம், நான் தான் உங்க அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு சித்திட்டு உடனே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் எமோஷனலாக பயங்கரமான டைலாக்ஸோட ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் மூலியமாக ஒரு ஃபன்னான அந்த சிங்காரத்தோட அந்த கதறல்கள், ஸோ அதெல்லாம் பார்க்க வந்து ஒரு ஃபன்னான ஒரு எலிமெண்ட்டாக வந்து எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங் வந்து தர்மாவை போட்டு ஒரு பக்கம் கவின் திட்டுறாரு, இன்னொரு பக்கம் வெண்பா திட்டுறாங்க. அண்ட் தர்மாவை பார்க்கும்போது ஒரு பாவமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அட பாமா, இந்த மனுஷனை போட்டு இப்படி திட்டுறாங்களே, ஸோ இவர் எந்த தப்புமே பண்ணலையே, ஆனா எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அவர் தான். இருந்தாலும் இப்ப பண்ண தப்புக்கு வந்து அவர் காரணம் இல்லை. அந்த யானின்னு ஒரு கேரக்டருக்கு வந்து மறந்துட்டாங்க கவின வெண்பா. ஒரு வார்த்தை கூட வந்து யானி எதுவுமே சொல்ல, ஏன்னா இந்த அளவுக்கு பிளான் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து யானிக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் கண்டுக்கவே இல்லை. கடைசியில போகும்போது வெண்பா வந்து மல்லிகாட்ட பேசின டைலாக் எல்லாம் வந்து செம்ம தார்மாரா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பெரிய பிசினஸ் மேன் ஆக்கி இதே வீட்டுல வந்து நாங்க வந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க, அதாவது கௌரி கால் பண்ணி வெண்பாட்ட சொல்றது, அதாவது நீங்க வந்து பிசினஸ் மேன் ஆகி பயங்கரமா வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு கோடியா சம்பாதிச்சு வர்றதுக்குள்ள நாடு தாங்காதுமா, நீங்க வந்து ஈஸியான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக சொல்றாங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எதுவும் நடக்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கௌரி சொல்லும் போது, அன்னைக்கு தமிழ் தீபாவளி அன்னைக்கு வந்து இவர், அதாவது அன்பு வந்து ரூம்ல செட் பண்ணி கொடுத்தாரு, அப்பனா அன்னைக்கும் வந்து எதுவும் நடக்கல அப்படிங்கறத வந்து சிம்பாலிக்கா வந்து கௌரி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த டயலாக பாக்கும்போது. அதனால சீக்கிரம் வந்து ஒரு குழந்தை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கௌரி. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்காரம் வந்து ஒன்னு ஒன்னா கேட்டு அவர் கதர்னது, அண்ட் கவின் செய்யற அந்த ரொமான்ஸ், அந்த டச்சிங், சோ அதெல்லாம் பாத்துட்டு சிங்காரத்தோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து பார்க்க பண்ணா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அவர் கதறும் போது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு அவர் கதறத பார்க்கும்போது. சோ அதான் வந்து ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் போட்டு விட போறதும், அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து கௌரி அம்மா சொல்றதுதான் கரெக்டு, நீ சொன்ன மாதிரி வந்து பெரிய பிசினஸ் மேன் ஆகி ஒரு கோடியை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுனா வந்து வேலைக்காகாது, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா டப்புன்னு வந்து இந்த ப்ராசஸ்க்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவின் பேசினா அந்த டைலாக் வந்து ஒரு ஃபன்னான ஒரு டைலாகா இருந்துச்சு. சோ லாஸ்ட்ல முடியும் போது வந்து அந்த ஆயில்மெண்ட் வந்து கண்ணை மூடிட்டு வந்து நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா உட்காந்துருக்கவும், அதுக்கப்புறம் அந்த சிங்காரத்தோட நிழல பாத்துட்டு ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுக்கறதும், சோ அதுலதான் எபிசோட் வந்து முடிஞ்சு. சோ கண்டிப்பா வந்து சிங்காரத்தை வந்து அநேகமா வந்து நான் நினைக்கிறேன்னா போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிங்காரம் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.